हेलो फ्रेंड्स वेलकम टू लोगोस किचन इप्पन अम्बा पाका पोर द मास्टर शेफ रेसिपी ला कृतिका उंगा सेंचर संभा साधमो सिदंबरम स्पेशल गोच्चो उन्दा नम्बर रेडी पन पोरो इप्पन इंदा गोच्चो रेडी पन रदक और मसाला आरंचिकनो नम्बर अदको और पत्त वरमलगा सेतरक मून टेबलस्पून अलव मल्ली सेतरक रेंड टेबलस्पून अलव कडलपर्प सेतरक इदे नम्बर ड्राई रोस्ट पनीटे पोड़ी पनी एड़तकलां இந்த அளவு வந்து நான் 1/2 கிலோ அளவு கத்திரிக்காக்கு கத்திரிக்கா வந்து நீங்க எந்த கத்திரிக்கா வேணா நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இத நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துறோம் இப்போ சிம்ல வச்சு இத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஆகும் இது நல்லா வறுபடுறதுக்கு நம்மளோட மல்லி மிளகாய் கடலைப்பருப்பு இத நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்ல ஒரு 골든 பிரவுன் வந்துருச்சு மிளகாய் நல்லா வறுபட்டுட்டா இந்த மாதிரி ஷைனிங்கா வரும் நீங்க அப்பவே எடுத்துக்கலாம் ரொம்ப அனல் வேகமா வெச்சு வறுத்தும்னா மிளகாய் கருகி போய்டும் கலர் கிடைக்காது நமக்கு சோ இப்போ இத வேற ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வறுக்க போறது சம்பா சாதத்துக்கு மிளகு சீரகம் சம்பா சாதம் அப்படினா வேற எதுவும் கிடையாது மிளகு உதிரை தான் மிளகு சாதம் தான் இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கறேன் मिगु सीरक ना वरपट इन निम्सम मिगु सीरक वरपटे ट्रांसफर पड़े आर கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இத எண்ணெயில நம்ம வதக்கிக்கலாம் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெயில தான் இந்த கொத்து பண்ணனும் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொத்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அதே மாதிரி ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் 1/2 கிலோ அளவுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் இது போதும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் பாதி நல்லா வதங்கிடுச்சு இந்த பீரியட்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் பாத்து போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் இப்போ பவுடர் பண்ண அந்த மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேக்கறேன் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த அளவு நீங்க சேர்த்துக்கோங்க வடிகட்டி இப்ப மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மசாலாவோட ராஸ்மல் போறதுக்கு ஒரு 50 ml திருப்பியும் தண்ணி சேர்த்துட்டு இத ஒரு 5 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல நம்ம கொதிக்க வச்சிரலாம் உப்பு பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளவு அதுக்கேத்த அளவு பாத்துக்கோங்க நார்மலா நம்ம பொங்கலுக்கு பண்ற கொச்சல்ல நம்ம வந்து பைத்தம் பருப்பு சேப்போம் இதுல வந்து நம்ம சேக்க தேவையில்லை இது வந்து புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மிளகு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதிக்கட்டும் இப்ப நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்ப கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்ல வெச்சா போதும் மேல அந்த எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சி வரும் இப்ப கொத்தமல்லியை சேர்த்தாச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த கொத்தமல்லியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம பொங்கலுக்குனா கொஞ்சம் தண்ணியா சாப்பிடலாம் இந்த மாதிரி ரைஸ் ஐட்டமோட வெச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் இப்ப நம்மளோட சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து மிளகு சாதம் நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த மிளகு சாதம் செய்யிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது பச்சை அரிசி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம்
அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு சீரக பொடி இத வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இத ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணிடுங்க இந்த சாதத்தோட அதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு இதல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு pan வச்சிருக்கேன் இதலயும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த சம்பா சாதம் வந்து நம்ம நெய்ல தான் தாளிக்கணும் அப்பதான் வந்து இதனோட ফুল டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த பீரியட்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் அவ்வளவுதான் தாளிப்பு முடிஞ்சிடுச்சு இத நம்ம சாதத்துல சேர்த்துட்டு mix பண்ணிட வேண்டியதான் நம்மளோட சம்பா சாதமும் ரெடி இப்போ நம்ம தாளிப்பை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ mix பண்ணிக்கோங்க இந்த சம்பா சாதம் வந்து ரொம்ப வரவரையா இருக்க கூடாது அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சாப்புல இருந்தாதான் அந்த கொச்சோட வெச்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப வரவரையா இருந்தா கொஞ்சம் தொண்டையில அடைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்கா கொச்சு சம்பா சாதம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் இது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்